வணக்கம் நண்பர்களே. இலங்கையில் பேருந்து நடத்துனர் ஒருவரின் முன்மாதிரியான செயற்பாடு தற்போது சமூக வலைதளங்களில் எல்லோராலும் பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த பயணி ஒருவர் தவறவிட்ட 3 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான பெறுமதியுடைய பணம், கைபேசி என்பவற்றை பேருந்து நடத்துனர் கண்டெடுத்து உரிமையாளரிடம் ஒப்படைத்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் பதிவாகியிருக்கிறது. கொழும்பிலிருந்து பருத்தித்துறைக்கு பயணித்த இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து நடத்துனரான பாலமயூரன் என்பவரை பணம், கைபேசி என்பவற்றை கண்டெடுத்துள்ளார். 2,51,000 ரூபாய் பணமும் 70,000 ரூபாய் பெறுமதியான கைத்தொலைபேசி என்பவையே கண்டெடுக்கப்பட்டது. இவற்றை பருத்தித்துறை முகாமையாளரிடம் அவர் ஒப்படைத்துள்ளார். அவரது முன்மாதிரியான செயற்பாட்டிற்கு பலரும் வாழ்த்து சொல்லி வருகிறார்கள். இது போன்ற சில சம்பவங்கள் இன்னும் மனிதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகின்றது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். Thank you.